ஹே गाइस எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஐரா மூவியோட ஒபினியன் நம்ம ஆல்ரெடி 90ml மூவிக்கான ஒபினியன் கொடுத்திருந்தப்போ நிறைய பேர் கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்து சோ அதனால நான் ஒரு எல்லா மூவிக்கும் ஒபினியன் பண்ண வேண்டாம் ஒரு ஹாரர் மூவி அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரண்டான மூவிஸ்க்கெல்லாம் ஒபினியன் கொடுக்கலாம் சொல்லி தான் நாங்க டிசைட் பண்ணிருக்கோம் சோ வீடியோக்குள்ள போலாம் நீங்களும் எக்ஸாம் ஆன் பண்ணுமா வீட்ல இருந்துட்டே ஆன் பண்றதுக்கு ஒரு அமேசிங் opportunity டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி மீஷோ ரீசெல்லிங் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க இன்வெஸ்ட்மென்ட்டே இல்லாம செம்மயா சம்பாதிக்கலாம் டவுன்லோட் தி ஆப் கார்ட்ஸ்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி என்னோட டீடைலான மீஷோ வீடியோ போய் பாருங்க இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க சோ இன்னைக்கு வந்து மார்ச் 28 இன்னைக்கு காலைல போய் படத்தை பார்த்துட்டோம் இல்ல வந்து நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிச்சிருக்காங்க படம் ஓவரால எப்படி இருக்குன்னு நம்ம அடுத்து பாப்போம் இப்போ எங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்கு அப்படினு ஒரே வார்த்தையில சொல்றேனா வெரி 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 ஸ்லோ एक्चुअली வந்து நான் நார்மலா எனக்கு படத்துக்கு போனா தூங்குற பழக்கமே கிடையாது பட் எனக்கு இந்த படத்துல கொஞ்சம் நடு நடுல லைட்டா தூக்கம் வர மாதிரி இருந்துது அது நான் சொல்றேன் தூக்கம் வருதுடா ஏதாவது சாப்பிடுறது வாங்கிட்டு வந்து சாப்பிடுறது தூக்கம் வராம இருக்குங்கற மாதிரி இருந்து பட் படம் வந்து நல்லா இருந்துது நல்லா இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அதுக்கு மேல இந்த படத்துல பாத்தீங்கனா சுத்தமா சுத்தமா லாஜிக்கே கிடையாது சோ லாஜிக் எதிர்பார்த்து போனீங்கனா உங்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான் இருக்கும் ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி லாஜிக் அப்படிங்கற ஒரு விஷயத்தை நீங்க மறந்துடுங்க இந்த படத்தை பார்க்க போறீங்கன்னா ஏன் லாஜிக் இல்லனா ஒரு சில இடத்துல சின்ன சின்ன விஷயம் ஒண்ணுமே இல்ல சப்ப மேட்டர்க்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பட் ஆக்சுவலி அதுக்கு பின்னாடி நடந்துக்கிறி அதுக்கு பின்னாடி நடந்துக்க விபத்து வேணா பெருசா இருக்கலாம் பட் அது சின்ன சின்ன மிஸ்டேக் அதை நம்ம டே டு டே டைப்ல எல்லாருமே பண்றோம் சோ அதுக்காகலாம் கொலை பண்றது அப்படிங்கறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவரா ஃபீல் ஆச்சு சோ லாஜிக் அந்த இடத்துல எங்களுக்கு லாக் ஆச்சு மத்தபடி நயனோட ஆக்டிங் வேற லெவல் நயனோட ஃபேன்னா நம்ம சொல்லவே வேண்டாம் அதனால பாக்கும்போதே இவரோட தியேட்டர்ல புல்ல இருக்குது பிகாஸ் ஒரு ஹீரோ ஒரு மாஸ் ஹீரோக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு ஜோஷ் இருக்குமோ அதை விட அதிகமானே சொல்லலாம் தியேட்டரே அடல்ற அளவுக்கு எல்லாரும் அப்படி கத்துறாங்க நான் ஆக்சுவலி படத்தை பார்த்து பயந்துடும் இல்லையோ எல்லாரும் கத்துக்கு தான் டக்கு டக்குன்னு பயந்தோம் ஒரு சில இடத்துல அந்த அளவுக்கு நயனோட ஆக்டிங் வேற லெவல் இருந்தது நயன்தாரா ரோல்ல நடிச்சனாலயா என்னன்னு தெரியல கேப்ரியல் அந்த கேரக்டர் வந்து செமையா பண்ணிருக்காங்க செம சூப்பரா பண்ணிருக்காங்க செம ஆக்டிங் நயன்தாரா ஈக்குவலான ஒரு ஆக்டிங் ஒரு கோடி நீ பார்த்த ஆமாப்பா ஒரு கோடி அவங்களோட கேரக்டரை அப்படியே ஒரு உயிர் கொடுத்திருக்காங்க அந்த கேரக்டருக்கு அந்த அளவுக்கு சூப்பர் ஆக்டிங் கேபி பண்ணிருந்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது சோ ஆக்டிங் வைஸ் எல்லாருமே அவங்க பாட்டை நல்லாவே பண்ணிருக்காங்க படத்துல யோகி பாபு சொல்லவே வேணாம் அவரோட காமெடி வேற லெவல்ல இருக்கும் ஆனா மத்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல வந்து அவரோட காமெடி கொஞ்சம் கம்மி தான் ஆனா கவுண்டர் அது இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் சூப்பராவே இருந்தது சிரிப்பு வந்துச்சு யூடர்ன் படம் நம்ம பார்த்தோம் சமந்தாவோட படம் அந்த படத்துலயும் அப்படிதான் வந்து ஒரு கல்லு நகர்த்தி வைக்கிறதுனால கொலை நிறைய நடக்கும் அந்த மாதிரி ஒரு மூவி அது பட் அது கூட பரவாயில்ல டிராபிக் ரூல்ஸ் வந்து டிஸ்ஓபே பண்றாங்க அண்ட் அது ஒரு பெரிய தப்புங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க பட் இந்த படத்துல அந்த மாதிரி எல்லாம் வந்து அவ்வளோ அந்த அளவுக்குல எல்லாம் நடக்காது கொஞ்சம் அந்த படத்தை டிசம்பிள் பண்ணாலும் ஐ மீன் சில்லி ஸ்மால் ரீசன்ஸா இருந்தாலும் அந்த படத்துல ஓரளவுக்கு நல்ல ரீசனாக இந்த படத்துல ரீசன் ரொம்ப சில்லியான ரீசனுக்காக கொலை பண்ற மாதிரி ஃபீல் ஆச்சு இந்த படத்துல வந்து பேய் வர சீக்வன்ஸ் இந்த பயம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரே எனக்கு ஃபீல் ஆகவே இல்ல சுத்தமா எனக்கு பயமே இல்ல சரிங்க சரிங்கயா சரிங்கயா ஏனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எனக்கு ஒரு துளி கூட பயம் நான் ஃபீல் பண்ணவே இல்ல நார்மலா பாத்தீங்கன்னா ராம் வந்து நார்மலாவே பேய்க்கு பயப்பட மாட்டாங்க ஐ மீன் பேய் படத்துக்கு பயப்பட மாட்டாங்க சோ அதனால அவங்களுக்கு சுத்தமா பயம் இல்லாம இருந்திருக்கலாம் பட் எனக்கு வந்து ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டா அப்படின்ற மாதிரி தேவர படத்துல வந்து நான் மத்த படம் இந்த மாயா நயனோட படமே பாத்தீங்கன்னா மாயா அதுக்கப்புறம் இந்த டோராக்கெல்லாமே இன்னும் கொஞ்சம் பயந்தேன் இந்த படத்துல அந்த அளவுக்கு இல்ல நானே அதுல ஏய் பேய் வாடா அப்படின்ற மாதிரி தெனாட்டா உட்காந்துட்டு இருந்தோம் இதுல பேய் வர சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் காமெடியா இருந்தது அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் பயங்கரமா இருந்தது பட் இது இன்னும் கொஞ்சம் கூட இப்படி பயங்கரமா இருந்திருக்கும் ஆனா நாங்க எப்படி இப்போ காமெடி பண்ணோமோ அதே மாதிரி பேய் நிறைய இடத்துல காமெடி பண்ணிருக்கோம் அண்ட் நல்ல மெசேஜ் எல்லாம் சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க ஆக்சுவலி சொல்லிருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம பண்ற சின்ன சின்ன டே டு டே மிஸ்டேக்ஸ்ல வந்து நமக்கு என்னெல்லாம் பாதிக்குது நான் சும்மா இந்த சேர் அப்படி நகர்த்தி வைப்பேன் அதனால யாரோ ஒருத்தரோட லைஃப் எந்த அளவுக்கு பாதிக்குதுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க சோ நம்ம செல்ஃபிஷா கொஞ்சம் கூட இந்த வேர்ல்ட் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் மோசமா தான் இருக்கு இப்போ சொசைட்டி பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு லவ் ஸ்ப்ரெட் பண்ணுவோம் எல்லாரையும் பார்த்து அப்படியே வெறுத்து அவங்களுக்கு ஏதாவது கெட்டது நினைக்கும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு லவ் ஸ்ப்ரெட் பண்ணுவோம் பிகாஸ் இல்லைனா அவங்க பேயா வந்து நம்மளை குடும்பப்படுத்திடுவாங்க இந்த படத்துல பிளாஷ்பேக் சீன் செம சூப்பரா எடுத்திருக்காங்க லவ் அவ்வளோ அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டியிருக்கிறாங்க ஆனா பிளாஷ்பேக் சீனை பார்த்து இவ உட்காந்து தேமி தேமி அழ ஆரம்பிச்சுட்டா இத்தனால நான் வந்து சீரியலுக்கும் இல்ல எமோஷனல் சீனுக்கு பார்த்தா அழுவான்னு நினைச்சேன் இந்த லூஸ் ஆனா பேய் படத்துக்கு எல்லாம் அழுங்கிறது இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது சீரியஸ்லி
பிகாஸ் எனக்கு நார்மலாவே அழுகிறோம். நான் காஞ்சனா படத்தை பார்த்து கூட அழுதேன். இந்த சரத்குமார் வந்து திருநங்கைகளை பார்த்து ஃபீல் பண்றது பார்த்து நான் ரொம்ப சீன் போடாத எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் ரொம்ப இமோஷனல் வீக்கான ஹார்ட்டு இதை எனக்கு கண்டிஞ்சோம். ஸோ எனக்கு அந்த படத்துல பார்க்கும்போது அவங்க லவ் சீன் எல்லாம் பார்க்கும்போது அந்த இன்னொரு நயன்தாரா இருக்காங்கல்ல அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு எனக்கு அழுகுற நான் தேம்பி தேம்பி அடுத்து டிஷ்யூ வச்சு எல்லாம் தொடர்ந்துட்டு இருந்தேன். எனக்கு அந்த அளவுக்கு இந்த லவ் சீன்ஸ் அண்ட் இமோஷனல் சீன்ஸ் படத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட மேக்கிங் வந்து சூப்பராக எடுத்துருக்குறாங்க. ட்ரோன்லாம் யூஸ் பண்ணி எடுத்துருக்குறாங்க. அப்புறம் அது நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்ஸ் சூப்பராக இருக்குது அண்டு அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக எடுத்துருக்காங்க. படத்தோட மேக்கிங்கே சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் பேய் படம் பயம் பயம் பச்சிக்கிட்டு பயங்கர பயமாக இருக்கணும் அப்படின்லாம் நினச்சி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பயமாலாம் இல்லை. ஒரு டம்மி பீஸ் நானே அந்தளவுக்கு பயப்படலாம் பார்த்துக்கோங்களேன் படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. மற்றபடி நயன்தாராக்காக பார்க்கலாம், அந்த ஆக்டிங்காக, இமோஷனல் அந்த லவ் சீன்ஸ்க்காக பார்க்கலாம். ஸோ படம் வந்து ஒரு வாட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் நாங்கள் வந்து ஒரு கப்புலாக பெருசாக ஒன்று என்ஜாய் பண்ணல, கொஞ்சம் அழுதுட்டு வந்தோம். நான் அழுதுட்டு வந்தேன், இவங்க எனக்கு கலாச்சாரம் அவ்வளோதான் நடந்தது. ஸோ அவ்வளோதான் இந்த படத்தை பற்றின எங்களோட ஒப்பீனியன். ஸோ இதுக்கு மேலே நாங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சோம். ஜோக்ஸ் அபார்ட், இந்த படம் வந்து இன்னைக்கு மார்ச் 28 நாங்கள் போய் பார்த்தோம். பட் நேற்று மார்ச் 27 வந்து எங்களுக்கு ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று நடந்தது. அது நடந்து ஆக்சுவலி அது முடியல, அது எங்களுக்கு ஒரு மாதிரி ஹாண்டிங்காகவே ஃபீல் ஆச்சு. ஸோ அப்போ வந்து நான் சொன்னேன் ராம் கிட்ட இந்த மாதிரி பேசாமல் இதை நம்ம வீடியோவில் சொல்லலாமா, பிகாஸ் நம்மளுடைய லைவ் வீடியோவில் ஒரு வாட்டி பேய் கதை சொன்னப்போ நிறைய பேர் விரும்பி கேட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ரியலாகவே எங்களுக்கு நடந்த விஷயத்தை ஷேர் பண்ணால் உங்களுக்கு பிடிக்குமா, நம்ம ஷேர் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டப்போ ராம் சொன்னாங்க ஆ பண்ணலாம் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருந்தோம்னா இந்த ஐரா படத்து கூட எங்களுக்கு நேற்று என்ன நடந்துச்சுன்னு ஷேர் பண்ணலான்னு இருந்தோம். பட் என்ன விஷயம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஐரா மூவி பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நயன்தாரா கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து யூடியூப் சேனலில் வீடியோஸ் போடுவாங்க பேய் பற்றின ஒரு ஆர்டிகல் மாதிரி. ஸோ அதை பார்த்து நாங்கள் காப்பி அடிச்சிட்டோம். ஒரு 4-5 பேர் கிளம்பி வந்துடுவாங்க, அதுக்காக தான் நாங்கள் பண்ணல. ஆமாம், இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரிவ்யூ கூடவே ஒரு பேய் கதையும் கேட்டிருப்பீங்க. பட் நாங்கள் அதனால தான் அதை சொல்லலை, பிகாஸ் நாங்கள் வந்து ட்ரூவாகவே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு எங்கள் டைரியில் கூட எழுதி வச்சிருக்கோம் இந்த மாதிரி கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி இந்த மந்த்குள்ளே இந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கோம். பட் நாங்கள் அதை பண்ணல. பட் எனிவேஸ் உங்கள் யாருக்காவது வந்து இட்ஸ் ஓகேக்கா பரவாயில்ல சொல்லுங்கள் இட்ஸ் ஓகேண்ணா சொல்லுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக எங்களோட கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறோம். நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா நாங்கள் ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு வீடியோவில் நேரில் எங்களுக்கு என்ன நடந்தது அதுக்கான நிஜமாக சவ பயமானு சொல்லியிருக்கு. வேற லெவல் இது வரைக்கும் ஆக்சுவலி எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் நேற்று ரொம்பவே எனக்கு பயமாக இருந்தது, ட்ரூவாக ஃபீல் ஆச்சு, வைப்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ கண்டிப்பாக வேணும்னா சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான் நாங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சோம். உங்கள் எல்லாருமே நாங்கள் இன்னொரு வீடியோ பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராமன் ஜான். பாய். பச்சையாக கழுவி ஊத்துற பரவாயில்ல, நெக்ஸ்ட் போகலாம். நான் சொன்னேன் நான் பேசவே இல்லை. பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. இப்படி கொஞ்சம் பயமா இருந்தது, இந்த அளவுக்கு தான் பயம் இருந்தது தவிர. ஸோ இந்த படம் பேய் படம் அப்படிங்கறதுனால இந்த படத்துல இந்த அளவுக்கு அது பயங்கரமா இருந்ததுதான் பார்க்க நல்லா இருந்திருக்கும். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க.